எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட்டு அந்தளவுக்கு நேற்றும் பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டவு லைட்டாக நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. பட் எஸ்எம்பியும் நாஸ்டாக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நம்மளுக்கு இருந்தாலும் ஒரு டீசெண்டான கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு 18,350 மேலே நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். 50 பாயிண்ட்ஸ் கிட்டேயே கேப் அப் ஓப்பனிங்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட்டு 50 பாயிண்ட்ஸ் சொல்லலாம் வேணாம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் அப் சைட்லேயே தான் லைக் இப்போது மூவ் ஆச்சு. பட் மூவ் ஆகிட்டு மார்க்கெட்டு கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் தான். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 10 மணிக்கு கன்சாலிடேஷன் ஆரம்பிச்சது போயிடுச்சே தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். 3 மணி வரையும் கன்சாலிடேஷன்லேயே தான் இருந்துச்சு. கடைசி ஒரு 1/2 hour தான் நல்ல ஒரு ஃபால் ஆகிடுச்சின்னு சொல்லணும். ஸோ ஓகே, ஒன்றும் பெருசாக இல்லை. கடைசியில் சின்ன ஒரு ஃபாலு. பட் இந்த ஃபாலு கூட நான் ஃபினான்ஷியல் நிஃப்டி எக்ஸ்பைரியால் நடந்ததுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். வேறு எதுவும் பெருசாக லைக் ஃபாலுக்கான ரீசன்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா லைக் ஃபினான்ஷியல் நிஃப்டி எக்ஸ்பைரியும் ரொம்ப ஸ்டேபிளாகவே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் அதுவும் கீழே கவுந்துருச்சு. ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் க்ளோசிங் தான். பட் டேவோட லோவிலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போதைக்கு 18,350 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓவராலாக லைக் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் க்ளோசிங் வந்து கொஞ்சம் ஒஸ்ட் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் ஓப்பன் ஆனதுலேருந்து அழகாக மேலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஃபியூச்சர் ரொம்ப நேரமே 44,000 மேலே தான் ட்ரேட் ஆச்சு. ஆனால் 4,400 தாண்ட முடியலன்னு தான் சொல்லணும். 100 தொடக்கூட முடியல. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு லைக் ஆல் டைம் ஆகி ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் அதை தூக்க முடியவே முடியல பேங்க் நிஃப்டியால். ஸோ பேங்க் நிஃப்டியும் கடைசியில் லைட்டாக ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து டேவோட லோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கடைசி ஃபாலு ஃபினான்ஷியல் நிஃப்டி எக்ஸ்பைரினால் வந்த ஃபாலு அப்படின்னு தான் நான் அசியூம் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி இருந்துச்சு, நீங்கள் இந்த இண்டெக்ஸை பார்த்தாலும் தெரியும். ஸோ இந்த இண்டெக்ஸில் இருந்த இம்பாக்ட்னால் கூட கடைசியில் ஃபால் ஆகிருக்கும். யூஸ்வலாக எக்ஸ்பைரி அப்போ ஏதாவது ஒரு மூவ் கொடுக்கும். ஸோ அந்த மூவ் கொடுக்கும் போது லைக் ஒரு இண்டெக்ஸ் இன்னொரு இண்டெக்ஸை கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்ததாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓஐ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இன்ட்ராடேல ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 400 ஸ்டேடல்ஸ் நிறைய போட்டிருக்காங்க இன்ட்ராடேல. அதே மாதிரி 18,300 நல்ல புட் ரேட்டிங் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இன்னும் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் இன்னும் நல்லா புட் ரேட்டிங் இருக்கும். கடைசியில் சின்னதாக ஒரு ஃபாலில் நிறைய பேர் அன்வைண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் காலன்னும் போது 18,400 ரேஞ்ச் ரொம்ப டைட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்சைடு தான் வழக்கம் போல். 18,000 டவுன் சைடு கீழே 300, மேலே 400, மோஸ்ட்லி 400 தாண்டி போய்ட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 420 வரையும் கிட்ட, பட் ஆனால் அதுக்கு மேலே பெருசாக போக முடியல. இந்த ரேஞ்சு தான் நாளைக்கு எப்படி போதும், அதுக்கப்புறம் லைக் டிசிஷன் எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். அதுவும் பெருசாக யோசிக்க தேவையில்ல. பேங்க் நிஃப்டி லைக் இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தெரிஞ்சு எனக்கு பேங்க் நிஃப்டி நல்லா தாக்கு பிடிச்சிதுன்னு தான் சொல்லணும். நேற்று இருந்ததோட பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓரளவுக்கு கன்சாலிடேஷனாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் மூவாக இருந்தாலும் நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்துச்சு. ஓவராலாக பேங்க் நிஃப்டியில் ஸ்டேடல்ஸ் அப்படின்னும் போது 44,000 இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டு 44,000 மேலே எக்ஸ்பைரி ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆச்சு. 43,500 44,000. பட் இந்த வாரம் மேலே போய்டும் தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈவன் லைக் நாளைக்கு நாளன்னைக்கெலாம் ஐடி ஸ்டாக் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும், பேங்க் நிஃப்டி மேலே வந்துடும். ஸோ அதனால் இண்டெக்ஸ் ரொட்டேஷன் நடந்தால் கூட அது பேங்க்குக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக இந்த வீக் எக்ஸ்பைரி 44,000 மேலே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் பார்ப்போம், எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ லைட்டாக 0.1, 0.5 ஏறிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஐவியெல்லாம் பொறுத்த வரையும் எதுவும் பெரிய சேஞ்செலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கிறது இல்லை இப்போதைக்கு. அதனால் ஏன்னா ஈவெண்ட்டும் அதுவும் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஜஸ்ட்டு நார்மல் லைக் மூமெண்ட்டு தான். அதே மாதிரி பொஷன் பார்ப்போம். நம்ம பொஷனில் ஆக்சுவலாக எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ பொஷனோட சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொன்னோம். இப்போதைக்கு பொஷன் வந்து எம்டிஎம் ப்ராஃபிட் ஒரு 57,000 கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ டீசெண்டாக தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் இன்கேஸ் ரிவர்ஸாக போயிடுச்சு அப்படின்னா கையில் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக போயிடும். பட் அதை பற்றி வருத்தப்பட போகிறதே கிடையாது. 22,000 ரிஸ்க்கு. ஸோ அந்த ரிஸ்க்கை கொடுத்துட்டு போக வேண்டி தான். எடுத்த 22,000 ரிஸ்க்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 65,000 வரையும் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. வேணா லைக் ஆல்மோஸ்ட் 1:3 ப்ராஃபிட் கொடுத்துச்சு. பட் நம்ம இருந்தாலும் லைக் நம்ம ப்ராசஸை ஃபாலோ பண்ண வேண்டியது தான். நடுவில் இன்றைக்கி வந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஓடிட்டேன்னா லைக் நாளைக்கும் ப்ராஃபிட் வருமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஒரு ஒரு வாட்டி ஓடிட்டே இருந்தால் பயந்து ஓடிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம ப்ராசஸ் என்னவோ அதை பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஸோ மேலே வந்துச்சுன்னா ப்ராஃபிட், கீழே போச்சுன்னா லாஸு. மேலே வந்துச்சுன்னா 1.5 வரையும் இருக்குது. டவுன் சைடு போச்சுன்னா 22 கிட்ட லாஸு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஏறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டு சம்திங்கு. அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா
வழக்கம் போல் 1800 இருந்து 800 சம்திங் வரையும் இருக்குது. சாரி 800 பாருங்க 587 வரையும் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. ப்ராஃபிட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சேஞ்சஸை காமிச்சிடறேன். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பொசிஷனில் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிஎம்ஸை மட்டும் காலில் கல்டிவிட்டுட்டேன். ஸோ இந்த ஏடிஎம்ஸை எதுக்கு கல்டிவிட்டேன் அப்படின்னா, லைக் இன்கேஸ் மார்க்கெட்டு டவுன் சைடில் ஃபால் ஆச்சு அப்படின்னா, லைக் சடன் ஃபால் இன்றைக்கி இருந்துச்சுன்னா அந்த ஃபாலை கவர் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டியில் ரேஷியோ போடுவேன்ன மாதிரி அந்த ரேஷியோ போட்டிருந்தேன் கான்ட்ராக்ட் ட்ரேடு. ஸோ அதுக்கான மார்ஜின் வேணுன்றனால இந்த ட்ரேடை கல்டிவிட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் 1000 குவான்டிட்டி கிட்ட கல்டிவிட்டுட்டேன்னு தான் சொன்னேன். 1200 குவான்டிட்டி கிட்ட இந்த ஓடிஎம்ஸ் கல்டிவிட்டுட்டேன். நேக்கட் ஓடிஎம்ஸை கல்டிவிட்டு ஃபஸ்ட்டு ரேஷியோ போட்டேன். ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து எங்கேருந்து எங்கே போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 to 250 ஒரு ரேஷியோ போட்டேன். ஸோ 1:2 ரேஷியோ தான் இது. 600x1200 செல்லு. அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி மேலேயே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ரேஷியோவை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் 350x300 ரேஷியோ போட்டேன். ஒன்றுமோ ஃபின் நிஃப்டி மேலே தான் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, 400x350 ரேஷியோ போட்டு அதோட நிறுத்திட்டேன். ரேஷியோவை ஆக்சுவலாக நான் மூவ் பண்ணல. மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மூவ் பண்ணியிருக்கலாம். என்னோடய ரேஷியோ வந்து 19400 மூவ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துச்சு. ஏன்னா ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 19465 வரையும் போச்சு. எனக்கு கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் இருந்தாலும் 10 ரூபா கிட்ட 1:2 ரேஷியோக்கு டெபிட் கேட்டாங்க. ஸோ 10 ரூபானா எனக்கு 6600 குவான்டிட்டி அப்படின்னா, 6000 ரூபா நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாகவே இல்லை, முதல்ல கொடுக்கறதுக்கும் ரெடியாக இல்லை. ஸோ அதனால் நான் அந்த ரிஸ்க் எடுக்கல. பட் அந்த ரிஸ்க் எடுத்திருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் ரொம்ப க்ளோஸாக மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு விரும்பவும் இல்லை. ஏன்னா இது கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் ட்ரேடு, ப்ராஃபிட் பண்ணி தான் ஆகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 50 பாயிண்ட் தள்ளியே தான் நான் ரேஷியோ மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா சடன் ஃபால் பெருசாக வந்துருச்சு அப்படின்னா கேப்சர் பண்ணிப்போம் அப்படின்றனால தான் மெயின்டைன் பண்ணேன். இன்கேஸ் நிஃப்டி வந்து 18300 கீழே போயிருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷியோ கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ரேஷியோ நான் க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷனில் 19400 வந்து 3 ரூபா 65 காசுக்கு க்ளோஸ் பண்ணேன். ஸோ அப்படின்னும் போது அது ஆல்மோஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கே வந்துருச்சு. 2 ரூபா தான் ஆனால் பெரிய எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் டீசென்ட், இது கான்ட்ராக்ட் ரேட்டுன்றனால இதில் ஒன்றும் பெருசாக பிடிக்கலாம் இல்லை. இதை போட்டதுக்கு நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்குன்னு தெரில. இதில் ஒன்றும் லாஸ்ட்லாம் பண்ணலன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ லாஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 300-400 லாஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இது மொத்தம் ட்ரேடர்ஸ் தேர்த்தா. பட் கான்ட்ரா பொசிஷனுக்கு அட்லீஸ்ட் 300 ரூபானது செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ ரேஷியோவை 1:2 இருந்தாலும் லைக் சின்ன சின்ன டெபிட் இருக்க தான் செய்யுது. ஸோ டெபிட்டே கொடுக்காமல் ரேஷியோ போடணும் அப்படின்னா நான் டிஸ்டன்ஸை ஏற்றி இல்லை அப்படின்னா ரேஷியோவை ஏற்றணும். ஸோ அதெல்லாம் ஏற்றினா எல்லாமே எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அதுக்கான ரிஸ்க்கை நம்ம லைக் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் எதுவும் பெருசாக எடுக்கலை. ஸோ ஜஸ்ட் இது ஒரு கான்ட்ராக்டர் எடுத்தா வேறு ஒன்றும் கிடையாது. பொசிஷன் அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் 18700 க்ளோஸ் பண்ணேன். நான் கடைசியில் 18650 மூவ் ஆகிட்டேன். ஏன்னா இங்கே 1 ஹவர் பைக்கு இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணேன். திரும்பி அதே 1 ஹவர் பைக்கு இந்த பொசிஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எதுவும் இதை மாடிஃபை பண்ணல, இதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா ஒரே காஸ்ட்டு தான். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைக் வைஸ் தான் டிஸ்டன்ஸ். பிரேக் ஈவனில் வேணால் ஒரு 50 பாயிண்ட் குறையும், வேறு ஒன்றும் கிடையாது. பட் 500 வரையும் பிரேக் ஈவன் இருந்தாலே இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் பொசிஷனு. மோஸ்ட்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு மார்க்கெட் அப்சைடில் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் லைக் ஒரு 80K 90K நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் மேலே வந்து கொடுத்துச்சு அப்படின்னா லைக் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி யோசிப்பேன். அப்படியே 70, 60, 50 சுற்றுச்சு இல்லை கீழே போயிடுச்சு அப்படின்னா வழக்கம் போல் ஆப்போசிட் சைட்லேருந்து கொஞ்சம் கால் ஆப்ஷன்ஸை நகர்த்த வேண்டியதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எதுவும் லைக் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாலை நான் எதுவும் பெருசாக மார்க்கெட்டு டவுன் சைடு போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கல இன்னும். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். இது இப்போ இப்போதைக்கு பொறுத்தவரையும் இது எக்ஸ்பைரியோட ஃபால் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் எதுவும் கிடையாது. நாளைக்கு பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.